ஹாய் வியூவர்ஸ், கேமராவில் பதிவான சில திருட்டு சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் இருக்கிற திருடர்களுக்கெல்லாம் மூளை முட்டியில் இருக்கு போல இருக்கு. அந்த அளவுக்கு ஃபன்னான காமெடிஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமா இந்த வீடியோட கடைசியில ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜை கண்டிப்பா பாருங்க. ஏன்னா அது கொரோனாவால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள இமேஜா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது, ஒரு கடையில திருடிட்டு வெளியில வந்தவங்க அந்த கேட்டு மேல ஏறி எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு போகும்போது அந்த திருடன் கால்பட்டு அந்த கேட்டு தானா திறக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தான் பாக்குறாங்க இந்த கேட்டு திறந்து இருக்குன்ட்டு. அதுக்கு மேல அவனோட பேண்ட் அந்த கிரில் கேட்டோட கம்பியில மாட்டி அங்கேயே அவன் அசிங்கப்பட்டது தான் மிச்சம். அடுத்து எல்லா கடைகள்லையும் ஆட்டோமேட்டிக்கான டோர்ஸ் வச்சிருப்பாங்க. இங்கேயும் இந்த கடையில் ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குன்னு கூட தெரியாம ஒரு திருடன் எதையோ திருகிட்டு வேகமா ஓடும்போது பக்கத்துல இருந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு கீழே விழுந்து மாட்டிக்கிறான். அவனுக்கு பாவம், அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்கணும் கூட தெரியல போல இருக்கு. அடுத்து எல்லாருமே கூட்டமா இருக்கிற கடைகள்ல தான் திருடுவாங்க, ஏன்னா அப்பதான் ஈஸியா மாட்டிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ஒருத்தன் காலியா இருக்கிற க்ளோஸ் பண்ண கடைகள்ல வந்து போனை பார்த்துட்டு இந்த போன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோண்ட மாதிரி நோண்டி திருடு போகும்போது உஷாரா இருந்த அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணிட்டாரு, அவனை பிடிச்சி மண்ட மேலேயே கொட்டி போனை பிடுங்கிட்டாரு. பாவம் அந்த பையனுக்கு அங்க கேமரா இருக்குன்னே தெரியல போல இருக்கு. நாலு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா சீக்கிரமா முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அந்த நாலு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை கொளறுபடியா செய்யலான்றதுக்கு இந்த நாலு பேர் தான் உதாரணம். காரணம், ஒரு லேடி அங்க வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து பேக புடுங்கறதுக்கும் பக்கத்துல இருந்த ஒரு கடையில திருடுறதுக்கும் அந்த திருடர்கள் முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த லேடி அவங்க கையால இருந்த பேக வச்சு அடிச்சு அந்த திருடர்களை அங்கிருந்து விரட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பின்னாடியே ஏதோ ஒண்ணு செய்யும் போது அவங்க பண்ற காரியங்கள் எல்லாம் தப்பிக்க முடியாம அந்த கிழவிக்கிட்டே மாட்டிக்கிறாங்க. உட்காந்துட்டு பொருள் எல்லாம் கடை மூணதுக்கு அப்புறம் திருடலான்னு முயற்சி பண்ணும் போது அந்த ராக் உடஞ்சு கீழே விழுறத நீங்களே பார்க்கலாம். கீழே விழுந்த உடனே அந்த பொண்ணு எழுந்துக்க முடியாம எழுந்து உண்மையாலுமே மூளை முட்டியில்தான் இருக்கு போல இருக்கு. காரணம், அந்த சங்கிலியோட லெந்த் கூட அவன் பார்க்கல. அந்த லெந்த் ரொம்ப சின்னதா இருக்கிறது வந்து அந்த கம்பியை அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். இதெல்லாம் அங்க இருந்த கேமரால ரெக்கார்ட் ஆகும். அதை பார்த்த கண்டிப்பா ஏடிஎம் வாட்ச்மேன் சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. எல்லாருமே பெட்ரோல் பங்க் போய் நம்ம பெட்ரோல் போட போவோம். ஆனா நம்ம காருக்குள்ள எவனாவது பூந்தி எதையாவது திருடுனா கூட நம்மளுக்கு தெரியாது. இங்கேயும் ஒருத்தன் அப்படி திருடிட்டு வேகமா போறேன்னு சொல்லிட்டு எதிரில இருந்த காமௌண்ட் மேல முட்டினதுதான் மிச்சமா இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போறவரு வடிவேல் படத்துல வர காமெடி மாதிரியே அவரை மறைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சுக்கிட்டே போறாரு. பாவம், அவர் மண்டையில இருந்த கொண்டைய மறந்த மாதிரி கேமராவை மறந்துட்டாரு போல இருக்கு. கடைசியில பார்த்தா அந்த கேமரா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு எட்டி வேற பார்த்துட்டு போறாரு. நம்ம கடைசியா பார்க்க போறது ரீசெண்டா நடந்த ஒரு இஷ்யூ பத்தி தான். காரணம், ஊபர்ல ஒரு டிரைவர் உட்காந்துட்டு இருக்கும் போது அவர் போனை திருடுறாங்க ரெண்டு கேர்ள்ஸ். அந்த கேஸ் வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது, சோசியல் மீடியாலயும் ரொம்ப வைரலா இருந்தது. இங்கேயும் சில பெண்கள் கார்ல உட்காந்துக்கிட்டு கேபை புக் பண்ணிட்டு அந்த கேப் காரனோட பணத்தை எப்படி அடிச்சுட்டு போறாங்கன்றத நீங்களே பாருங்க. எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. நமக்காக டாக்டர்ஸும் துப்புரவு பணியாளர்களும் ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்க அவங்க வேலைக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகவாது வீட்டை விட்டு வெளியில வராம உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. உங்க உயிர் மேலதான் உங்களுக்கு ஆசை இல்ல, மத்தவங்க உயிர் மேலேயாவது கொஞ்சம் ஆசைப்படுங்க. பல ஊர்கள்ல டாக்டருக்கும் நர்ஸுகளுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் மரியாதையே இல்லாம அவங்க செய்யற அந்த பணிக்கும் அவங்க செய்யற அந்த தியாகத்துக்கும் எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்காம அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு நடந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்த்த வீடியோ
வீடியோஸ்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப அமேசிங்காவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் ரொம்ப ஃபன் ஃபேக்டராகவும் இருந்திருக்கும். காரணம், நீங்க ஒரு வாட்டி சிரிச்சீங்கன்னா 4 மணி நேரத்துக்கான இம்யூனிட்டி பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸை நம்ம சேனல்ல கண்டினியூஸா மேக் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேமரால பதிவான திருட்டு சம்பவங்களும் அந்த திருடுகளோட ஃபன்னி மூமெண்ட்டும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்த்து சிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. இந்த வேஸ்ட் பேப்பர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க.